எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபன் வித் மேக்ஸ் இந்த சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பித்தகரஸ் தியரம் வர்சஸ் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ். இந்த பித்தகரஸ் தியரம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம், ஓகேவா? நான் 10th ஸ்டாண்டர்டில் படித்தேன். இப்போ சின்ன பசங்க அதோட சின்ன வயசுலேயே படிக்கிறாங்களான்னு, அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேதிக் மேத்தமேட்டிக்ஸில் சொல்யூஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பித்தகரஸ் தியரத்தை ஞாபகம் வச்சுக்கோமே. இந்த படத்தை பாருங்கள். இது ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்னா முக்கோணம், ரைட் ஆங்கிள்டுனா ஒரு ஆங்கிள் 90யாக இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளோடைய மொத்த ஆங்கிள் வந்து கூட்டினீங்கன்னா, 3 சைடு கூட்டினீங்கன்னா 180 வரும், கரெக்டா? இந்த கீழே இருக்கிறத நம்ம தான் பேஸுன்னு சொல்கிறோம். இந்த அதாவது ஏன்னு போட்டிருக்கோம் இந்த படத்தில். பின்றது ஹைட்டு, இதோ ட்ரையாங்கிளோட. அந்த சின்றதை இங்கிலீஷில் ஹைப்போட்டினஸ்ன்னு சொல்கிறோம், தமிழில் கர்ணம்னு சொல்கிறோம். இந்த பித்தகரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஹைப்போட்டினஸ் அதாவது அதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுது. சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ சீன்றது தான் ஹைப்போட்டினஸ். இப்போ சீன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஸ்ன்றது நம்பர் வந்து 3ன்னு வச்சுப்போமே, ஹைட்டு வந்து 4ன்னு வச்சுப்போமே. அப்படி அந்த ஹைப்போட்டினஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஏன்றது நமக்கு 3ன்றதுனால 3 இன்ட்டு 3ன்றது 9. அது ஹைட்டுன்றது 4ன்னு சொன்னதுனால 4 இன்ட்டு 4 16. ஸோ 9 + 16ன்றது 25ன்றதுனால இந்த 25க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா நமக்கு வர ஆன்சர் என்ன? 5. அப்போ ஹைப்போட்டினஸ்ன்றது 5. அப்போ இதில் என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பித்தகரஸ் தியரமில் அந்த ஹைப்போட்டினஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக 2 நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். ஸ்கொயர்னா என்ன? இப்போ 5ன்ற நம்பரோட ஸ்கொயர்னா 5 இன்ட்டு 5 25 வருது, பார்த்தீங்களா? அதுதான் அதோட ஸ்கொயர். 25ோட ஸ்கொயர் ரூட்டுன்றது 5. இப்போ 4ன்ற நம்பரோட ஸ்கொயர் என்னன்னா 4 இன்ட்டு 4 16ன்றது ஸ்கொயரு. 16ோட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அது 4. இப்போ நான் எல்லாமே இங்கிலீஷில் சொல்ல, தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா புரியறதுக்காக நம்ம சிம்பிளாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன், ஓகேவா? இப்போது மேனுவலாக பண்ணும்போது எப்போவுமே ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பெரிய நம்பர் வரப்போகுது. ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம், பெரிய நம்பர். அது ஒரு கஷ்டமான வேலை தான். இதோட ரொம்ப கஷ்டம் மேனுவலாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் ரொம்ப சாதாரண டிவிஷன் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, ஸ்கொயர் ரூட் பண்ணுறதுக்கு விசேஷமாக தெரிஞ்சிருந்தாலும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும். இங்கே தான் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதில் போதையனார் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்குது தமிழில், அது மீன் வேதிக் மேத்தமேட்டிக்ஸில். அதுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஓடும் நீளம் தனை ஓர் 8 கூறாக்கி கூறிலே ஒன்றை தள்ளி குன்றத்தில் பாதியை சேர்த்தால் வருவது கர்ணம் தானே. இது விளக்கம் பாருங்களேன். ஓடும் நீளம் தனை, இங்கே நீளம்ன்றது ஹைட்டு, அதை ஓர் 8 கூறாக்கி அதாவது 8ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஹைட்டை 8ஆல் டிவைட் பண்ணால் h/8 அது வந்துச்சா? அது கண்டுபிடிச்சி வைங்க. ஆக்கி கூறில் ஒன்றை தள்ளி அப்படின்னா என்னென்னா, ஹைட்டால் ஹைட் -8ஐ மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வச்சுக்கோங்க. ஹைட்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது, இங்கே வந்து 4 நம்ம எக்ஸாம்பிளில். 4/8ன்றது என்ன? ஹாஃபு. அது என்ன பண்ணோம்? 4ஆல் மைனஸ் பண்ணோம். 4 - ½ என்ன? 3½ இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குன்றத்தில் பாதியை சேர்த்தால், குன்றம்ன்றது பேஸு, பேஸோட ஹாஃப் கண்டுபிடிங்க. பேஸ் நம்ம எக்ஸாம்பிள் 3 3/2ன்றதுன்னா 1½ 3/2 is 1½ என்ன வருமா? இது ரெண்டும் கூட்டினா கர்ணம் தானே. கர்ணம்ன்றது ஹைப்போட்டினஸ். ஸோ ஹைப்போட்டினஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைட் மைனஸ் ஹைட்/8 என்ன வருதோ பிளஸ் பேஸ்/2. அப்போ இங்கே 3½ + 1½ ஆன்சர் 5 வந்துச்சு. பித்தகரஸ் தியரத்தில் வந்து அதே ஆன்சர் வந்துச்சா? இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்களேன், இங்கே ஸ்கொயரும் பண்ணலை, ஸ்கொயர் ரூட்டும் பண்ணலை. ஹைட்டை 8ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம், பேஸை 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஹைட்/8ஐ வந்து ஹைட்டால் மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வச்சுருக்கோம். பேஸ்/2 பண்ணதை சேர்த்துட்டோம், அவ்வளோதான். சரியா? ரொம்ப சிம்பிள். இது ஹைப்போட்டினஸ் கண்டுபிடிக்கிறது இந்த போதனையார் தியரப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ போதனையார் தியரப்படி ஹைப்போட்டினஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைட் மைனஸ் ஹைட்/8 என்ன சம் வருதோ பிளஸ் பேஸ் பை 2. Number simple calculation badi. So Pythagoras theorem actually Pythagoras theorem varadhukku munnadiye pala varshangalukku munnadiye indha Baudhayana theorem vandiruchu. This is use avuna school the Pythagoras theorem sonnave neenga ipdi dhaan panniyavana c² = a² + b². So c is the square root of a² + b² pannidavana ena the Pythagoras theorem adha ana exam la indha mari tak kandupidikka solranga nechunga square kandupidichu square root panni padikala time aidum adukku indha formula use pannittu pola yaru Baudhayana theorem use panniduvana ana rendu answer onnu dhaan ana Pythagoras theoremukku Baudhayana theoremukku ore oru vadathula mattum maarum eppadi maarumna a² + b² பண்ணாலும் சரி b² + a² பண்ணாலும் சரி ஆன்சர் ஒண்ணா தான் வரும் பித்தகரஸ் தியரம் படி. அது தப்பே கிடையாது. ஆனா இந்த ஹைட்டையும் பேஸையும் மாத்தி போட்டீங்கன்னு வெச்சுக்கங்க. அப்ப என்ன ஆகும்? ஹைட் பை 8 பண்ணனும், பேஸ் வந்து பேஸ் பை 2 பண்ணனும். ஹைட் இடத்துல பேஸை மாத்தினா பேஸ் ஹைட் மாத்தினா ஆன்சரே மாறிடும். ஏன்னா இங்க 8 ஆல டிவைட் பண்ணா அங்க 2 ஆல டிவைட் பண்றோம். ஞாபகம் வெச்சுங்க. ஹைட்னாவே பேஸோட லெந்த் அதிகமா வேல்யூ அதிகமா தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ல 4 னு வெச்சுங்க. அதான் ஹைட். பேஸ் 3 தான். சோ ஹைட்ன்றது எப்பவுமே கூடுதலா இருக்கும். அதுல தான் ஞாபகம் வெச்சுங்க. அப்ப இந்த Baudhayana தியரம் एग्जांपल போட்டா ரொம்ப 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 யூஸ்புல்லா இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் எளிமையா தான் एक्सप्लेन பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? புரியாதவங்க இனி ஒரு வாட்டி பாருங்க. ஓகேவா? பித்தகரஸ் தியரம்னே கஷ்டம், மேக்ஸ்னாவே கஷ்டம்னு நினைச்சு பார்க்காதீங்க. மேக்ஸ்ன்றது ரியலாவே ஃபன் தான், ஜாலி தான். புரியுதுங்களா? ஸ்கொயர் கண்டுபிடிச்சு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாலும் நீங்க ஹைபோடெனஸ் கண்டுபிடிச்சலாம். பித்தகரஸ் தியரம் படி வெறும் ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணி ஆட் பண்ணாலும் Baudhayana theorem படி நமக்கு ஹைபோடெனஸ் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. Thank you.